வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழுக்கை எதனால் விழுது, என்ன காரணத்தினால விழுது, வழுக்கு தலையில் எதை என்ன முறைப்படி நம்ம செஞ்சால் நமக்கு முடி வளரலாம், அது மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை பற்றின டிப்ஸு தான். இப்போ குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் இன்று பார்த்தீங்கன்னா தலைமுடி தான் தலையாய பிரச்சனையாக இருக்குது. தலைமுடி பராமரிப்புக்காக காலங்காலமாக நாம் பின்பற்றி வந்த இயற்கை முறைகளை எல்லாம் கைவிட்டுட்டு செயற்கை அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி ஆரம்பித்த பிறகு தான் தலைமுடியின் ஆயிலே குறைஞ்சிருச்சு. அஸ்டெல்லாம் 60 வயதுக்கு மேலே தான் வழுக்கையே விழும். எப்பெல்லாம் ஒரு 25 வயசுலேயே வழுக்க விழ ஆரம்பிச்சிருது. முடி என்பது ஒரு புரத இழை, கரோட்டின் என்னும் புரதத்தால் ஆனது. போலிக்கில் என்னும் முடிக்குழியில் இருந்து வளரக்கூடியது. நமது தலையில சராசரியா 1 லட்சம் முடிகள் இருக்குது. தினமும் சராசரியா 100 முடிகள் உதிரும். இது இயற்கை தான். முடி வளர்கிறது என்று சொன்னால் ஒரு செடி தொடர்ச்சியாக வளர்வதைப் போல முடி வளருது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது, சரிங்களா? முடியின் வளர்ச்சி 3 பருவங்களை கொண்டது. அனாஜன் என்பது வளரும் பருவம். ஒரு முடியானது தினமும் சராசரியாக 0.5 மில்லிமீட்டர் நீளத்துக்கு வளரும். இந்த வளர்ச்சி பருவம் 3 முதல் 7 வருடங்கள் வரை நீடிக்கும். இதை தீர்மானிப்பது பரம்பரையில் வரும் மரபணுக்கள் தான். அடுத்து கோட்டாஜன், சரிங்களா? இது ஒரு பருவம். இது செகண்ட் ஸ்டேஜ். இதில் முடி இயற்கையாகவே உதிர ஆரம்பிக்கும். இந்த பருவம் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். 3வது பருவம் வந்து டீலாஜன். இது வந்து முடி ஓய்வெடுக்கும் பருவம். இது சுமார் 2 முதல் 4 மாதம் வரை நீடிக்கும். இந்த சுழற்சி முடிந்து மீண்டும் வளர்ச்சி பருவத்துக்கு திரும்பும். முடி உதிர்ந்த இடத்தில் புதிதாக வேறு முடி முளைக்கும். தலைமுடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவத்தில் இருக்கும். பெரும்பாலான முடிகள் வளரும் பருவத்தில் இருந்தால் முடி தொடர்ந்து வளரும். உதிரும் பருவத்தில் அதிக முடிகள் இருந்தால் முடி கொட்டும், வழுக்க விழும். வயது, பரம்பரை, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், இந்த 3 தான் வழுக்கைக்கான முக்கிய காரணம். உடல் வளர்ச்சியின் நியதிப்படி வயது ஆக 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 செல்கள் வந்து தங்கள் புதுப்பிச்சு கொண்டுட்டே இருக்கும். ஆனால் வயது ஆகும்போது அது தாமதப்படுத்தும், சரிங்களா? இதன் விளைவாக புதிய செல்களின் உற்பத்தியும் குறையும். இது தலைமுடிக்கும் பொருந்தும். ஒரு கட்டத்தில் முடியின் வளர்ச்சியே நின்றுவிடும். முதுமையில் வழுக்கை விழுவது இப்படிதான். வழுக்கை உள்ள பரம்பரையில் பிறந்தவங்களுக்கு அவர்களின் மரபணுக்களில் எந்த வயதில் வழுக்கை விழ வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குமாமா, அந்த வயதில் கண்டிப்பாக வழுக்கை விழுது நிச்சயம், மாற்ற முடியாது. கடைசி காரணம் இது டைஹைட்ரோ டெஸ்ட்ரோஜெரோன், சரிங்களா, என்பது ஒரு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். இது அளவாக சுரந்தால் முடி சரியாக வளரும், அதிகமாக சுரந்தால் முடி கொட்டும். இது காரணம் முடிக்குழிகளை இது என்ன பண்ணுமாமா, முடிக்குழிகளை சுருக்கி விடுமாமா, முடியின் வளர்ச்சி பருவத்தை குறைத்து விடுமா, இதனால் வழுக்க விழுது. சரி, ஆண்களுக்கு மட்டும் வழுக்க விழுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பெண்களுக்கும் வழுக்க விழுறதுல இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் பெண்களிடம் அளவாக சுரக்குது, அதீதமாக சுரக்க வழியே இல்லை. இதனால பெண்களுக்கு வழுக்க விழுவது ரொம்ப கம்மி தான். நமக்கு வயதாவது எப்படி தடுக்க முடியாதோ அப்படித்தான் வழுக்கையும். இது பெரும்பாலும் பரம்பரை காரணமாக தான் வருது, எனவே இது தடுக்க முடியாது. ஆனால் சீக்கிரத்தில் வழுக்கை விழாமல் தடுக்கலாம், தள்ளியும் போடலாம். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தலைமுடிகளின் வேர்க்கால்கள், வேர்க்கால் எப்படி இருக்குது, அதற்கு உயிர் எப்படி, அதோட உயிர் இருக்கிறதா, மறுபடியும் வளர செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம ஸ்கேன் செஞ்சு பார்த்துட்டு முடிய வளர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். வழுக்கு விழ தொடங்கியதுமே சில ஹார்மோன் மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தால் மேலும் முடி கொட்டுறதுன்னு நிறுத்திடும், சரிங்களா? ஆனால் மாத்திரை போடுவதை நிறுத்தியதும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். எனவே இது நிரந்தர தீர்வு ஆகாது, சரிங்களா? மினாக்ஸ்டீல் என்னும் தைலத்தை தடவினா ஓரளவு முடி வளருமாமா, வழுக்கை முழுவதும் தள்ளி போகும். ஆனால் இந்த தைலத்தையும் தொடர்ந்து தடவிட்டே வரணும். சிறு வயதிலிருந்தே தலைமுடியை பராமரிப்பதில் கவனம் செலுத்தணும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ரொம்ப முக்கியம். சருமத்தையும் முடியும் வறண்டு போகாமல் வச்சுருக்கணும். ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. சீயக்காய் தேய்ச்சி குளிங்க. கடினமான சீப்புகளை பயன்படுத்தக்கூடாது. தலைக்கு குளித்ததோ முடியை உலர்த்தி ட்ரையரை பயன்படுத்தக்கூடாது. வேன், பொழுகு, பூஞ்சை போன்றவற்றை தொற்றாமல் தலையை சுத்தமாக பராமரிக்கணும். அடர் பச்சை காய்கறிகள், கீரைகள், பேரீச்சை, கேரட், முட்டை, பருப்பு,
பால், பால் பொருட்கள், முழு தானியங்கள், வாழைப்பழம், மீன் போன்ற உணவு வகையெல்லாம் அதிகமா சாப்பிட்டோம்னாக்க முடி வளர்வதற்கான முடி வளர்வதற்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். பெரும்பாலும் முன்தலையில தான் வழுக்கை முன்தலையில தான் வழுக்கை விடும், பின்தலையில வழுக்கை விடாது. சரிங்களா? முன்னேற்றி பக்கவாட்டில தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் வழுக்கை விடும். ஆகவே பின்தலையில் உள்ள முடிய வேரோடு அதை என்ன பண்ணுவாங்க, வேரோடு தோலோடு எடுத்து வழுக்கை உள்ள இடத்துல நாற்று நடுவது போல் முடி மாற்று சிகிச்சை பண்ணுவாங்க. இது வந்து இதுவுமே ரிஸ்க் தான். ஆனா நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போ வயசானவங்கன்னா ஓகே, இனி கல்யாணம் ஆகி குழந்தை வர ஆண் பசங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஷாம்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு சீயக்காப்பட்டு குளிக்க வைங்க, டெய்லி எண்ணெய் தேய்ங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல ஹேரை நல்லா ட்ரை ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க, ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் பார்த்துக்குங்க, டெய்லி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுங்க, பொடுகெல்லாம் வராமல் பார்த்துங்க. அப்படின்னா இப்போலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இப்போ இருக்கிற இளைய இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க இனி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சொட்டை விழு அதாவது மரபணுப்படி அவங்களுக்கு சொட்டை விழுந்தாலும் அது தள்ளி போகலாம். சரிங்களா? பரம்பரைப்படி சொட்டை விழ சான்ஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தள்ளி போகலாம். மறக்காமல் தினமும் ஒரு அறநிலைக்கு கொடுங்க. ஓகேங்களா? மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.